హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు న్యూస్ తమిళ్ ఆన్లైన్. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 ஆண்டு நவம்பர் 22 தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடந்த ஒரு மர்மமான நிகழ்வுதான் மேக்ஸ் ஹெட்ரூம் சம்பவம். இது அமெரிக்க தொலைக்காட்சி வரலாற்றில் மிகவும் விசித்திரமான மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாகும். இதில் இரண்டு தொலைக்காட்சி நிலையங்களின் ஒளிபரப்புகள் கைப்பற்றப்பட்டு மர்ம நபர் திரையில் தோன்றினார். சுமார் 9 மணி அளவில் WGN TV-யில் ஒளிபரப்பான த 9 o'clock நியூஸ் நிகழ்ச்சியின் போது 25 வினாடிகளுக்கு மர்ம நபர் தோன்றி ஒளிபரப்பை குழப்பினார். மீண்டும் சுமார் 11:15 மணி அளவில் WTTW-யில் ஒளிபரப்பான டாக்டர் ஹூ நிகழ்ச்சியின் போது 90 வினாடிகளுக்கு மர்ம நபர் தோன்றி ஒளிபரப்பை குழப்பினார். அந்த மர்ம நபர் மேக்ஸ் ஹெட்ரூம் என்ற கற்பனை கதாபாத்திரத்தின் முகமூடி அணிந்திருந்தார். மேக்ஸ் ஹெட்ரூம் என்பது 1980களில் ஒளிபரப்பான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வரும் கதாபாத்திரம். இந்த மர்ம நபரின் உண்மையான அடையாளம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பதும் இன்று வரை தெளிவாக தெரியவில்லை. சிலர் இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கருதுகின்றனர். வேறு சிலர் இது ஒரு ஹேக்கர் செயல் என்று கருதுகின்றனர். மேக்ஸ் ஹெட்ரூம் சம்பவம் அமெரிக்க தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இன்று வரை உள்ளது. இந்த நிகழ்வு அந்த காலகட்டங்களில் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியதுடன் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் தூண்டியது. இதன் காரணமாக தொலைக்காட்சி ஒளிபரப்புகளில் சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில பாதுகாப்பு முறைகள் கடைபிடிக்கப்பட்டன. பிராட்காஸ்ட் என்கிரிப்ஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல் போன்ற தொழில்நுட்பங்கள் உருவாக இந்த நிகழ்வு காரணமாக அமைந்தது. இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளால் ஒளிபரப்பு தொழில்நுட்பம் பல மேம்பாடுகளை பெற்றன. இதன் காரணமாக ஒளிபரப்பு கைப்பற்றல்களை கண்டறிந்து தடுப்பது எளிதாக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 37 ஆண்டுகள் ஆகியும் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இன்று வரை உள்ளது. மர்ம நபர் யார், எதற்காக இதை செய்தார் என்பதற்கான கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.